எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா TNUSRB நெக்ஸ்ட் பிசிஎன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் அழுத்தி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்துடும். காவல்துறை சம்மந்தமான அனைத்து தகவல் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்பா. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது பார்த்தீங்கன்னா பிசி நெக்ஸ்ட் பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் சொல்லுங்கள் நண்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ நண்பா வரும் அப்படின்னு சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சா தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நண்பா அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கான தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வருடம் 2022 பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் நண்பா. ஸோ 1500 ப்ளஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் வரப்போகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸோட ஸ்ட்ரென்த்து வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி கிடச்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாமல் அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து வீடியோ கொடுக்க மாட்டோம். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2020 அந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேகன்சி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 18வது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் மென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆக்சிடென்ட். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். 18வது கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ ஆஃப் போலீஸ் தாலுக் மென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சான்சாக்ஷனோட எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6803 பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5283 பேர் இருக்காங்க. ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1520 வேகன்சி இருக்குன்னு நண்பா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் மென்னில் மட்டும் ஆண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1520 வேகன்சி இருக்குது நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் உமன் பெண்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான்சாக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1432 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1014 இருக்குது. ஸோ வேகன்சி பெண்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 418 வேகன்சி இருக்குது நண்பா. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஏஆரில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 299 வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேகன்சி எஸ்ஐயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2237 வேகன்சி இருக்குது நண்பா. ஸோ டோட்டலாக இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்த்து ஏஆர் எல்லா டீட்டெயில்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் எவ்வளோ வேகன்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2237 வேகன்சி வருது. ஆனால் நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸும் சரி, இதில் செக் பண்ணும் பார்க்கும்போது சரி, ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ 1500 ப்ளஸ் வேகன்சி வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் அது எப்போ வரப்போகுது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். அது எப்போ வரும் நமக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. அந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்திருக்கக்கூடிய எஸ்ஐ வேகன்சி வந்து ட்ரைனிங் போட போகிறாங்க. அந்த ட்ரைனிங் வந்து பாதி முடியாமல் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங்கு. அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பாதி முடியாமல் வந்து அடுத்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அப்படிங்கும்போது எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் அவங்களுக்கு ட்ரைனிங் போட்டாங்கன்னா ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே போய்டும். அப்படிங்கும்போது இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிடில் அல்லது எண்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உண்டு. 1500 வேகன்சி கன்ஃபார்ம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு அடுத்த வருடம் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2015 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 வந்துச்சு. ஒரு 3 வருஷம் நடுவில் கேப் இருந்து 4வது வருஷம் தான் வந்து 2019 தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 2023 அல்லது 2024 தான் வரும் அப்படின்ட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம். அங்கே தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸோ இயர் அடிப்படையில் எப்பயுமே வந்து வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. எது அதை எதை பொறுத்து நம்ம வந்து கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இயர் அடிப்படையில் கிடையவே கிடையாது. அது அதை நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. ஸோ அந்த மைண்ட் செட் வராதிங்க. ஸோ வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் வந்து ப்ரூஃப் காட்டிட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1500 வேகன்சி கன்ஃபார்ம். நம்ம வந்து லாஸ்ட் பிசியை பார்த்தீங்கன்னா 2020 11000 வேகன்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி இருந்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே அவங்க எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வருடம் கண்டிப்பாக வருது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன். 1500 ப்ளஸ் வேகன்சி கன்ஃபார்மு. ஸோ இந்த வருடம் விட்டவங்களாக இருக்கட்டும், அடுத்து ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. அடுத்த வருடம் மிடில் அல்லது எண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் நண்பா. ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிசியில் நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா அடுத்த பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் தொடர்ந்து இந்த தேர்வில் வந்து மிஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஸோ அடுத்து எதிர்பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 22வதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து 22வதில் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,390 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த வேகன்சி எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் ரொம்ப முக்கியம். 1/4/2020 இந்த டேட்டை அடிப்படையில் வந்து ஸோ என்ன எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, 9,390 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2020 பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு லாஜிக் பாயிண்ட்டை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். 2020 நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்க, செப்டம்பர் மாதம் விட்டாங்க நண்பா, செப்டம்பர் மாதம் விட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் கேப்பில் உங்களுக்கு வந்து டிசம்பர் 13 எக்ஸாம் வச்சாங்க. ஸோ செப்டம்பர் எனக்கு வந்து டேட் வந்து நல்லா ஞாபகமாக தெரியல, 16-17 கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே தான் அந்த லாஜிக் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த டே இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எந்த தேதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, 1/4/2020 போன வருடம் வந்து ஏப்ரல் மாத அடிப்படையில் இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2020 செப்டம்பர் மாதம்தான் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி விட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10,906 வேகன்சி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணாங்க. எவ்வளோ வேகன்சி ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 835 வேகன்சி வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. எந்த துறையிலன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனில் பார்த்தீங்கன்னா 835 வேகன்சி வந்து ஆட் பண்ணாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,741 வேகன்சி வந்தது நண்பா. ஸோ நான் அதுக்காக ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட் விட்டாங்க, ஃபிசிக்கலுக்கு வந்து ஸோ இன்னும் அறிவிப்பு விடாமல் போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. லாஜிக்காக ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 9,390 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாத அடிப்படையில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கால் ஃபர் எப்போ பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதம் கால் ஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 4 மாதம் கேப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 மாதம் அடிப்படையில் வந்து ஒரு 1,000 வேகன்சி அல்லது 1,500 வேகன்சி வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் டோட்டலாக சேர்த்து 11 வேகன்சி வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வருது. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம், நம்ம வந்து என்ன இருந்தாலும் சொல்ல கிடையாது. நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி தான் நிறையா வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வேகன்சி வந்து பிசி நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசி நோட்டிஃபிகேஷன் ஸோ ரேர் தான். அது வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கிளியராக இன்னும் நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் வந்து நடந்துட்டுருக்கு, அதில் வந்து காவல்துறை சம்மந்தமான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் அதை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ வரணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை வரும், அதை அழுத்தி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அப்டேட் கண்டிப்பாக வந்து அப்டேட். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வருடம் ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த வருடம் பிசி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கஷ்டம்தான் நண்பா, வர்றது வந்து கஷ்டம்தான், அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வருடம் வேணால் எதிர்பார்க்கலாம், இந்த வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து வந்து அடுத்த வருடம் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொரு லாஜிக்கே யோசிச்சு பார்த்தா இப்போ 2020 கால் ஃபார் பண்ண அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, இதெல்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் ஆகிடும், அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3rd வேவ் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது கஷ்டம்தான் நண்பா. ஸோ இதை வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ வாட் எவர் அதை வந்து சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படலாம், அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணுவீங்களா, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வட நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கறது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கறது கஷ்டம்தான், ஆனால் அடுத்த வருடம் வேணால் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து வேகன்சி டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பிசியை பற்றி கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சதுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்து கம்பேர் பண்ணி நிறையா வந்து சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், நண்பர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மு. ஸோ 1,500 வேகன்சி கன்ஃபார்மு, அது மிடிலா எண்டா அப்படின்றது நம்ம வந்து அப்டேட் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே வருவோம். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிசி வந்து வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது நண்பா, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ வேகன்சி எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றத நான் வந்து அப்டேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நண்பர் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மறக்காமல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.